தாய் வீடு, அக்டோபர் 2020. மனிதன் படைத்த குரங்கு, பகுதி 4. வல்லிபுரம் சுவந்தன். அறியாமையே ஆனந்தம் இல்லையா? அதிகம் அறிந்து கொண்டால் மன நிம்மதியும் போய் சந்தேகமும் சேர்ந்து விடுகிறது. அப்படித்தானே என்ற மனித புரியிடம், இல்லை, அறிவே சக்தி, நாலேஜ் இஸ் த பவர் என்றேன். அப்படியென்றால் உன் சக்தி அதிகமாகியதால்தான் உனக்கு இப்போது வியர்த்து விறுவிருக்கின்றதோ? அதன் கிண்டலை பொருட்படுத்தும் மனநிலையில் நான் இருக்கவில்லை. இவர்கள் இலுமினாட்டியைச் சேர்ந்தவர்களானால் எதற்காக என்னை தம்முடன் இணைக்க விரும்புகின்றார்கள் என்கின்ற வினா மண்டையை குடைந்து கொண்டிருந்தது. நீ அதிகமாக உனது மூளையை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய். அதனால் தேவையற்ற சந்தேகங்கள் உன்னுள் உருவாகி கொண்டிருக்கின்றன. உன்னுள் தோன்றும் சந்தேகங்களை மனம் விட்டு நீ எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் உன் நண்பர்களே. தேயிரான் தெளிவும், தெளிந்தான் கண் ஐயுறவும், தீரா இடும்பை தரும் என்று வள்ளுவரே சொல்லியிருக்கின்றார். எனவே நீ எங்களுடன் மனம் திறந்து உரையாடலாம். சரி, நேரடியாகவே விடயத்திற்கு வருகின்றேன். நீங்களெல்லாம் யார்? நான் கணிப்பொறி என்றும், இது உங்களை படைத்த குரங்கினத்தின் கடைசி குரங்கென்றும் ஏற்கனவே உனக்கு தெரிந்ததுதானே. பிறகு என்ன குழப்பம்? இந்த குசும்புதான் என்னை எரிச்சல் கொள்ளச் செய்கிறது. நீ ஆரம்பத்திலிருந்தே நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நேரடியாக பதிலளிக்காமல் என்னை பேய்காட்டி கொண்டிருக்கின்றாய். அட, உதுவன் நல்ல கதைதான். நான் உன்னை கடவுளாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். நீ என்னவென்றால் நான் பேயை காட்டி கொண்டிருப்பதாக கூறுகிறாய். எனக்குள் சினம் துளிர்விட்டது. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? உன்னையும் அந்த பரமசிவனாக மாற்றவே நாங்கள் முயன்று கொண்டிருக்கின்றோம். நீ என்னடாவென்றால் இன்னும் கழுத்து கருடன் பாம்பென்று கொண்டு நிற்கின்றாய். இந்த உழல் கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். உண்மையிலேயே நீங்கள் யார்? எதற்காக என்னை உங்களுடன் இணைத்துக் கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? இதற்கு நீங்கள் பதிலளிக்காவிட்டால் நான் இனி உங்களுடன் உரையாடுவதை நிறுத்திக் கொள்கிறேன். ஏய், நாங்கள் தான் நண்பர்களாகிவிட்டோம் என்று கூறினேனே, அப்புறம் இதற்காக இப்படி மௌன விரதத்திற்குள் நுழைகின்றாய்? நான் அமைதியாக இருந்தேன். நீ பேசாவிட்டாலும் உன் முகக்குறிப்புகளிலிருந்து உன் எண்ணங்களை என்னால் அறிந்து கொள்ளவியலும். நான் எதுவும் பேசாமல் அப்படியே இருந்தேன். இதற்கும் இது மசியாவிட்டால், ஹே, எதற்காக இப்போது தியாக தெளிவனை நீ நினைக்கின்றாய்? அந்தளவிற்கெல்லாம் போய் நீ உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய நிலை வராது. நாங்கள் ஒன்றும் அவர்களைப் போல் கெட்டவர்களும் கிடையாது. உனக்கான பதில்களை உன்னிடமிருந்து நீயாக கண்டடையவே நாங்கள் உன்னுடன் இவ்வாறு நடந்து கொள்கின்றோம். உன்னுடைய சந்தேகங்களை நீ மனம் விட்டு கேள். அதற்கான விடைகளை கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் உதவுகின்றோம். நேரடியான பதில்களை எங்களிடமிருந்து எதிர்பார்க்காதே. சரி, அப்படியானால் நீங்கள் இலுமினாட்டியைச் சேர்ந்தவர்களா? இலுமினாட்டி இப்போதும் இருக்கின்றது என்று நீ நினைக்கின்றாயா? அதற்கான ஆதாரங்கள் எதையாவது நீ கண்டுபிடித்திருக்கின்றாயா, அல்லது உணர்ந்துதான் இருக்கின்றாயா? இதுவரை இல்லை. ஆனால் கிடைக்கும் தகவல்களை வைத்து பார்க்கும்போது அவ்வாறுதான் என்ன தோன்றுகிறது. ஆக நீ உனக்கு கிடைத்த அல்லது நீ அறிந்த தகவல்களை வைத்து இந்த உயிர்த்துணர்வுக்கு வந்திருக்கின்றாய், அப்படித்தானே? ஓம், நீங்கள் என்னை கடவுளாக்குவது என்று கூறியதும் கிட்டத்தட்ட அப்படியானதுதானே? கடவுளையும் கண்டதில்லை, உணர்ந்ததும் இல்லை. அப்படியானால் நீ கடவுளை நம்பியதே இல்லையா? சில வேளைகளில் நம்புவதுண்டு, பல வேளைகளில் நம்புவதில்லை. குழப்பாதே, கடவுள் உண்டென்று நம்புகின்றாயா இல்லையா? சிறு வயதுகளில் நம்பியதுண்டு, பின்னர் அந்த நம்பிக்கை குறைந்து இல்லாமல் போய்விட்டது. ஏன் அப்படி? கடவுளை நம்பியோர் கைவிடப்படார் என்று சொல்வார்கள். கைவிடப்படுகையில் கடவுள் நம்பிக்கையும் சேர்ந்தே கைவிடப்படுகிறது. தெளிவாக சொல்வதென்றால், நீ இறைவனிடம் இறந்தது கிடைக்கவில்லை எனில் உன் நம்பிக்கை கைவிடப்படுகிறது. கேட்டது கிடைக்கும் போது நம்பிக்கை உண்டாகின்றது. நான் சொல்வது சரியா? சரி. அப்படி ஒரு தடவை கைவிடப்பட்ட பின்னர் நீ மீண்டும் வேறு விடயங்களுக்காக இறைவனிடம் இறங்கியதில்லையா? உண்மையை சொல்ல வேண்டும். மீண்டும் அப்படி சென்று கடவுளிடம் வேண்டியது உண்டுதான். நம்பிக்கை இல்லை என்றால் எதற்காக மறுபடி நீ இறைவனிடம் சென்று உன் வேண்டுதலை சொல்ல வேண்டும்? எனக்கு சரியாக சொல்ல தெரியவில்லை. திக்கெட்டவனுக்கு தெய்வமே துணை என்பார்கள். அது போன்ற ஹையர் நிலைகளில் கடைசியாக கடவுள் பெயரை உச்சரிப்பதுண்டு. ஆக உன் தேவைகளை பொறுத்தே நீ கடவுள் நம்பிக்கை உடையவனாகவோ இல்லாதவனாகவோ மாறுகின்றாய். உண்மைதான்.
அப்படியானால் நீ எப்படி இலுமினாட்டியும் உண்மையில் இருக்கின்றது என்பதை நம்புகின்றாய்? கிடைக்கும் தகவல்கள் அதை நம்பச் சொல்கின்றன. அப்படி என்ன தகவல்கள் உனக்கு கிடைத்திருக்கின்றன? இந்த பூமியில் பெரும் அதிகாரமும் பணபலமும் ஒரு சில மனிதர்களின் கைகளில் தான் இருக்கின்றன. நீயே அறிந்திருப்பாய். ஒவ்வொரு நாட்டின் ஆளும் வர்க்கமும் பெரு வணிக முதலிகளும் தமது குறுகிய நலன்களுக்காக எத்தனையோ இனங்களை நாடுகளை அழித்துக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமா, எத்தனையோ இயற்கை வளங்கள் சூறையாடப்படுகின்றன, காடுகள் அழிக்கப்படுகின்றன, எத்தனை வன விலங்கினங்கள் முற்றாக இப்பூமியிலிருந்து துடைத்தளிக்கப்படுகின்றன. இந்த குரங்கையை எடுத்துக்கொள்ளேன். இதன் ஆயுட்காலம் முடிவடைந்ததும் இக்குரங்கினமும் இங்கிருந்ததற்கான சான்றுகளே இல்லாமல் போய்விடுமே. இவற்றை மட்டும் வைத்துக்கொண்டு இலுமினாட்டி என்ற ஒன்று இப்போதும் இருக்கின்றது என்பதை நம்ப முடியுமா? இவை மட்டுமா? இந்த கொரோனா தொற்று வியாதி கூட வேண்டுமென்றே மக்கள் சனத்தொகையை குறைப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகம் கூட உருவாகுகின்றது. எத்தனை கோடிகளை கொட்டி சந்திரன் செவ்வாய் என்று பூமியை தாண்டி விண்வெளியில் வேற்றிடங்களுக்கு சென்று ஆராய்ச்சி செய்கின்றார்களே, அதில் ஒரு பகுதியை பசியால் வாடும் மக்களை கொண்ட நாடுகளுக்கு கொடுத்து உதவலாமே. எல்லாவற்றிலும் வியாபார ஆதாயம்தான் பார்க்கின்றார்களே அன்றி இந்த பெரு வணிக முதலைகளோ அல்லது அதிகார வர்க்கமோ கொஞ்சம் கூட மனிதாபிமானம் பார்ப்பதில்லையே. இதனால் அவர்கள் அப்படி செய்கின்றார்கள் என்று நினைக்கின்றாய். எல்லாமே சுயநலம்தான். பேராசையும் அதிகார வரியுமே அவர்களை இப்படியான ஈனச் செயல்களில் ஈடுபட வைக்கின்றன என்றே நான் கருதுகின்றேன். ஆனாலும் அவர்களும் ஒரு நாள் இறந்து போவார்களே. பின் எப்படி இது தொடரும்? அவர்களின் வாரிசுகளோ அல்லது குடும்ப உறுப்பினர்களோ அவர்களின் அதிகாரத்தையும் பணபலத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்களும் அதே வழியில் தொடர்வார்கள். அவர்களுக்கு வாரிசுகளோ குடும்ப உறுப்பினர்களோ இல்லாவிட்டால், குடும்ப பந்தமோ வேறு பந்தமோ இல்லாவிட்டால் ஒருவேளை அவர்கள் தங்கள் செயல்களை நிறுத்தி நிதானத்துடன் செய்யக்கூடும். இதை வைத்து அவ்வாறு கூறுகின்றாய். அந்த காலத்தில் சித்தர்களும் யோகிகளும் பெரும் சக்திகளுடன் விளங்கினாலும் அவர்களுக்கு குடும்ப பந்தம் இல்லாததால் தானே அவர்கள் உலக நன்மைக்கு தமது சக்திகளை பயன்படுத்தினார்கள். சரியாக சொன்னாய். அதைத்தான் உனக்கும் நாங்கள் செய்திருக்கின்றோம். ஏற்கனவே நீ நினைப்பது போல் நாங்கள் இலுமினாட்டியைச் சேர்ந்தவர்கள் இல்லை என்பதை இப்போது புரிந்து கொண்டிருப்பாய் என நினைக்கின்றேன். இது என்னிடம் நன்றாக போட்டு வாங்கிவிட்டது என்பது புரிந்தது. ஆனால் நான் ஒரு மிகச் சாதாரண மனிதன். என்னால் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தீர்கள். சித்தர்களை பற்றி சொன்னாய் அல்லவா? அவர்கள் தமது குறிப்புகளை தமிழ் மொழியில் தான் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அவர்களின் மொழி நடையினை எங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. நீ நூலகம் நிறுவனத்தினூடாக ஓலைச்சுவடிகளை வாசிப்பதிலும் ஓரளவு பரிச்சயம் பெற்றிருப்பதை அறிந்திருக்கிறோம். எனவே நமக்கு கிடைத்திருக்கும் சில அரிய ஓலைச்சுவடிகளில் உள்ளவற்றை புரிந்து கொள்வதற்கு உனது உதவி தேவைப்படுகின்றது. அதை ஒரு வேலை திட்டமாக அளித்திருந்தால் என்னால் இயன்றவரை முயற்சி செய்து பார்த்திருப்பேனே. நானும் உங்களை பற்றி எதையும் அறிந்திருக்க மாட்டேன். நீங்களும் நான் இறந்து விட்டதாக என் குடும்பத்தினரை நம்ப வைக்க வேண்டிய தேவை உருவாகி இருக்காது. அப்படி செய்வதற்குத்தான் நானும் எண்ணி இருந்தேன். ஆனால் இந்த குரங்கு தான் அதை நிறுத்தி உன்னையும் எங்களில் ஒருவராக இணைக்கச் சொன்னது. நான் அந்த குரங்கினை கோபத்துடன் பார்த்தேன். அது சிரித்துவிட்டு சொல்லியது, உறவுகளை அறுத்தவர்களாலேயே சித்தர்களின் கருத்துக்களை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அந்த சுவடிகளில் பெரும் சக்திகளை உருவாக்கும் வழிமுறைகளோ அல்லது ரசவாதம் போன்ற இரும்பை புண்ணாக்கும் வித்தைகளோ அல்லது காயகல்பம் ஒன்று என்றும் மாறா இளமையுடன் இருக்க வைக்கும் மருந்துகளை தயாரிக்கும் முறைகளோ இருந்து அந்த தகவல்களை நீ பின்னர் வேறு வணிக நிறுவனங்களுக்கு விட்டுவிட்டால், நீங்கள் உருவாக்கி இந்த மனித பொறி நீ அந்த ஓலைச்சுவடிகளில் இருப்பவற்றை நீ புரிந்து கொண்டு எமக்கு அறிவித்தவுடன் உன்னை கொண்டுவிடவே எண்ணியிருந்தது. நான் தான் அதை மாற்றி அமைத்தேன். இப்போது நான் அந்த மனித பொறியை சினத்துடன் பார்த்தேன். அதுதான் இப்போ நாங்கள் எல்லோரும் ஒன்றுக்குள் ஒன்றாக ஆகிவிட்டோமே. பிறகு அதற்காக என்னுடன் கோபப்படுகின்றாய். அதோ அந்த கணனியில் இனி நீ உன் வேலையை தொடங்கலாம். உனக்கான ஓலைச்சுவடிகள் அதிலே படங்களாக சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. சொல்லிவிட்டு மனித பொறி வெளியேற நானும் அந்த குரங்கும் கணினியில் அந்த ஓலைச்சுவடிகளை ஆராயத் தொடங்கினோம்.